வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். ஊழலை ஒழிப்போம், புதிய பாரதம் படைப்போம் என்கின்ற மத்திய கண்காணிப்பு ஆணையத்தினுடைய சார்பாக நடத்தப்படுகின்ற ஊழல் எதிர்ப்புக்கும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு நடத்தப்படுகின்ற விழிப்புணர்வு வாரத்தில் இன்றைய நாளில் நாம் பட்டய கணக்காளர், நிதி ஆலோசகர், கல்வியாளர் நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய கனவு மற்றும் லட்சியம் என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு ஒரு மிகப்பெரிய பல சவால்களை சந்தித்த பிறகும் அவர் அதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தினுடைய, இந்த வருடத்தினுடைய சிறப்பாக நேர்மை நம்முடைய வாழ்க்கை நெறி என்கின்ற ஓர் அடிப்படை சித்தாந்தத்தை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும், பாரத தேசத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஓர் அடிப்படை சத்தியமாக விளங்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு நேர்மை என்பது அல்லது ஊழலை ஒழிப்பது என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாகவோ அல்லது ஒரு அரசு அதிகாரிகளுடைய ஒரு பணியாகவோ இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நேர்மை என்பது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பார்வையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேர்மையை வந்து ஒரு வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த சிஎம் ஆனதுக்கப்புறம், முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய அந்த இடத்துல கரப்ஷன் இருக்கும் பொழுது அவங்கள வந்து இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்க்கையை வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாட்டி எலெக்ட் ஆன உடனே முதல் காரியம் என்ன பண்ணாருன்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஊழல் பண்ணவங்க, ஊழல் கேசஸ் இருக்கவங்கள வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்தார். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்த கண்ட்ரி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல் பிரைம் மினிஸ்டர் டு டேக் சச் எ போல்ட் ஸ்டெப். சொல்லப்போனாக்க நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த இன்கம் டேக்ஸ் என்கின்ற அந்த வருமானத்துக்கு புறம்பாக பொருள் சேர்க்கின்ற அந்த நெறிமுறையை முதலில் அவர் வந்து உடைத்தெறிந்தார் என்றுதான் சொல்ல. கண்டிப்பா அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேர்மை வந்து ஒரு வாழ்க்கை நெறியா வச்சுக்கணும்னு சொல்றாருன்னா, அவர் கொள்கை ரீதியா ஃபாலோ பண்ற முக்கியமான தலைவர்கள்ல நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை வந்து ஒரு கடவுளாவே வணங்குறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பர்த்டே நோக்கி அதை அந்த வாரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவன்றது நோக்கி விஜிலன்ஸ் வீக்காக நம்ம கொண்டாடுறோம். இந்த விஜிலன்ஸ் வீக் எதுக்குன்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஒரு தனி மனிதருக்கும் விஜிலண்ட்டாக இருந்து, இந்த அவங்க விஜிலண்ட்டாக இருந்தால் தான் ஊழலை ஒழிக்க முடியும். இன்றைக்கி ஒரு ரோட்டில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காசு வாங்குறாரு அப்படின்னா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அப்படின்னா, அதை நோட்டிஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசனுக்கு இருக்கு. அந்த அவேர்னஸை நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரத் ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்தநாள் நோக்கி நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் அப்படின்னா, நேர்மையாக இருந்து பாரத தேசத்தை வந்து ஒன்றுபடுத்தினார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே பாதையில தான் இருக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்த பெருமை சர்தார் பட்டேல் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா நேற்றைக்கு அவருடைய பிறந்த நாளை நாம் தேசிய ஒற்றுமை நாளாக கொண்டாடி இருக்கிறோம். நேற்றைக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்தார் பட்டேலுடைய மாபெரும் அந்த உயர்ந்த அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துகிற பொழுது அவருடைய திருவடிகளில் நான் இந்த அரசியல் சாசன சட்ட பிரிவு 370 சமர்ப்பிக்கிறேன் என்று ஒரு வாசகத்தை சொல்லி உணர் நெகிழ வைத்தார். நம்மை எண்ணி பார்த்தால் அவருடைய எந்த சமஸ்தானங்களையெல்லாம் பட்டேல் அவர்கள் இணைக்க வேண்டும் என்று பாடுபட்டாரோ, ஆனால் அதிலே ஒரு சிறு தடையாக அல்லாது இதுவே இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தடையாகவே இருந்தது இந்த ஆர்டிகல் 370 என்று கூட சொல்லலாம். ஏன்னால் பொருளாதார ரீதியாக இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அரசியல் சாசன சட்ட பிரிவு என்பது அரசியல் நன்கு அறிந்தோருக்கு அது நிச்சயமாக தெரியும். நேற்று நம்முடைய பாரத பிரதமர் அதை செய்தது என்பது நமக்கு மிகவும் ஒரு நம்மை நெகிழ வைத்தது. கண்டிப்பாக. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பட்டய கணக்காளர் என்கிற முறையில், நிதி ஆலோசகர் என்கிற முறையில் இந்த ஆர்டிகல் 370 என்பதற்கும் ஏதோ அது பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அது சர்தார் பட்டேலினுடைய பிறந்த நாள் என்பதனாலோ அல்லது ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் என்கின்ற ஒரு நோக்கிலோ
நேற்று பாரத பிரதமர் அவர்கள் அதை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னதற்கு ஏதாவது உட்பொருள் இருக்கும் என்பது நீங்கள் நினைக்கிறீர்களா? கண்டிப்பா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், பாரத ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு அது ஒரு சமர்ப்பிப்பது என்பது கண்டிப்பா முக்கியமான விஷயம். அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அவர்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும். காரணம் என்னன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒன்றிணைந்த இந்தியாவுக்காக பாடுபட்டவர், நிறைய போல்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹேண்டில் பண்ணாத ரெண்டே விஷயம் தான் கண்ட்ரியில் ஃபெயிலியர் ஆச்சு. பாகிஸ்தான் ஒன்று, ரெண்டாவது டிபெட்டன் மேட்டர். நிச்சயம் பாகிஸ்தான் அண்ட் ஜம்மு காஷ்மீர் மேட்டர் அவர் ஹேண்டில் பண்ணல, அது வேற ஒரு தலைவர் ஹேண்டில் பண்ணும்பொழுது கூடிய விரைவில் அவர் இறந்து விட்ட காரணத்தினால கூட அது ஒரு காரணங்கள். அது தாண்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அவருடைய பிரதர், அவருடைய சகோதரர் நம்மளுடைய விட்டல்பாய் பட்டேல், இவங்க அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா, இவங்க எல்லாருமே ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய குரலை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றிருந்த இனியா வரணும், ஆர்டிகல் 370 வந்து இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்க வேணாம், அந்த அந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால ஜம்மு காஷ்மீர் வந்து இணையில அமிட்டுக்கான வலுவான குரல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க சொல்லுகிற பொழுது நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கண்டிப்பாக நினைத்து, கண்டிப்பா டாக்டர் அம்பேத்கர் எத்தனையோ விஷயங்களிலே வந்து தன்னுடைய குரலை உயர்த்தி சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்தில் அவருடைய அவர் எழுப்பிய குரல் என்பது உலக அரங்கிலே அந்த அளவுக்கு கேட்கப்படாமல் போய்விட்டதோ என்று கூட நமக்கு தோன்றும். கண்டிப்பா அந்த அளவுக்கு தன்னுடைய வலிமையான குரலை இதற்கு எதிராக அவர் பதிவு செய்திருக்கிறார். கண்டிப்பா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் பாபா சாஹிப் பாரத் ரத்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆர்டிகல் 370 முழுமையாக எதிர்த்தவர். ஸோ எல்லாரும் எதிர்த்தாங்க. பாருங்க, டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய எண்ணம் வந்து ஒன்றிணைந்த இந்தியா, மூணாவது விட்டல்பாய் பட்டேல் அவர்கள் வந்து நேதாஜி அவர்களுடைய சப்போர்ட் பண்ணி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் இதை வந்து எதிர்த்தார் ஆர்டிகல் 370. அவர் சொல்லியிருந்தார், பாகிஸ்தானை கேட்கறதும் தவறு, பாகிஸ்தானை கொடுக்கறதும் தவறுன்னு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு டெடிகேட் பண்றாருன்னா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா அவர் கொடுத்த அந்த யூனிஃபைட் இந்தியா விஷன்னாலதான் இதை டெடிகேட் பண்ணிருக்கார். இல்ல, இதுல வந்து நாம் உற்று நோக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பொதுவாக ஒரு அரசியல் விமர்சகர்கள் அல்லது செய்தியாளர்கள் அல்லது வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவேளை இந்த காஷ்மீரம் என்பது பல்வேறு வகையான மக்கள் எளிதாக உள்ளே வந்து வெளியே செல்வதற்கு ஒரு வழித்தடமாக அமைந்துவிட்ட ஒரு காரணத்தினாலே தீவிரவாதிகளோ அல்லது பயங்கரவாதிகளோ உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு வழிகாலாக அமைந்து விட்டதனால நம்முடைய கருப்பு பணம் மற்றும் நம்முடைய பொருளாதார சீர்கேட்டுக்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்தது. கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு வந்து நிறைய நம்ம நாட்டில் ஊழல் எது வழியாக நடக்குதுன்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் அவேர்னஸோடு இருக்கணும். விஜிலன்ஸ் வீக்கில் நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு எஃப்சிஆர்ஏ ஃபண்டிங் வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல பணத்தை வாங்கி அதை வந்து தேசக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துறாங்க, ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துறாங்க. ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிக்கு தேசத்துக்கு அகைன்ஸ்டா வேலை பண்ற விஷயத்த பயன்படுத்துறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா நக்சல் குரூப்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், இவங்க என்ன பண்றாங்கன்னா சக்திகளுக்கு. கரெக்ட். இதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் லீடர், அவரு பியாண்ட் பொலிட்டிக்கல் லீடர், அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஆயிருக்கலாம் பொலிட்டிக்கல் லீடரா, அவர் வந்து சோசியல் லீடர். சோசியல் லீடர்னா என்னன்னா அவரோட கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவர். அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட 20,000 எஃப்சிஆர்ஐஸ் கட் பண்ணார். மிகப்பெரிய ஃபண்டிங் கட் பண்ணார். மிகப்பெரிய எப்படி கண்டு பண்ணார், கண்டு ஃபண்ட் கட் பண்ணாருன்னா, அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றார். என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாருன்னா, எந்தெந்த ட்ரஸ்ட் வழியா ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேட் பண்ணி, இதெல்லாம் கூட ஊழலுக்கு ஒரு காரணமாகவும் கருப்பு பணம் புரள்வதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கிறது. கண்டிப்பா கருப்பு பணம் அது வழியா நிறைய வந்திருக்கு. அதை தாண்டி அவாலா டிரான்சாக்ஷன்ஸ் வழியா வெளில போன பணம் எஃப்சிஆர்ஏ வழியா உள்ள வருது. மூணாவது வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சாரத்துக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துறாங்க, கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறதுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த எஃப்சிஆர்ஏ வந்த உடனே நாட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதை கட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலாச்சார ரீதியா அஃபெக்ட் பண்ற விஷயத்தை தடுத்திருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெரி போல்டு ஸ்டெப் என்றே சொல்லலாம். நரேந்திர மோடி அவர்கள் எந்த வகையான விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த நடவடிக்கை எடுத்தார். அதை அடுத்து இப்போது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே கணினிமயமாக ஆக்குவது என்பதை கொண்டு வருகிற பொழுது
கிட்டத்தட்ட இந்த சொல்கிற மாதிரி அந்த கருப்பு பண நடவடிக்கை அல்லது தீவிரவாத நடவடிக்கை, நீங்கள் சொல்கிற மாதிரி தேச விரோத சக்திகளுக்கான நடவடிக்கை, இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தப்படுவதற்கான மிகப்பெரிய முயற்சி நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். அதிலே ஊழலை ஒழிப்பது என்பதும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை தான் நாம் ஆழ்ந்து அறிந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய இங்கே சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் வருவாய்த்துறை என்று சொல்லீர்கள். இந்த வருவாய்த்துறையின் மூலமாக இப்போ டிஜிட்டல் இந்தியா என்கிற கான்செப்ட் நமக்கு இப்போ வந்திருக்கு. அதிலேருந்து பல விஷயங்கள் நம்முடைய வருவாய்த்துறை மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அது பற்றி உள்ளடவடிக்கையாக மற்றும் என்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 பதவிக்கு வந்த உடனே பிரதமராக அவர் பண்ணது என்ன பண்ணாருன்னா, பிளாக் மணி ஆக்டை கொண்டு வந்தார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி சிட்ன்ற ஒரு கமிட்டி செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் மணி ஆக்டை கொண்டு வரார். ஃபர்ஸ்ட் இயர்லேயே அவர் 2014லேயே திருப்பி 2015 வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கொண்டு வரார். ரெண்டாவது வாட்டி, மூணாவது வாட்டி வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீமை வந்து 2016 கொண்டு வரார். 2016 வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீமை கொண்டு வந்து யாரெல்லாம் நேர்மையாக, சரி இது வரைக்கும் நீங்கள் கணக்கில் காட்டாமல் இருந்திருக்கலாம், பணத்தை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 1 மந்தில் என்ன பண்ணாருன்னா டிமானிட்டைசேஷன் ஸ்டெப்பை கொண்டு வந்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்டென்ஷன் டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்பொழுதே கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணார், பிளாக் மணியை ஒழிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெரர் ஃபண்டிங், அதாவது தீவிரவாத ஆக்டிவிட்டிக்கு ஃபண்ட் பண்ணுறது. மூணாவது வந்து அஃப்கோர்ஸ் அதனால் வரக்கூடிய பணம் வந்து பேங்கிங் சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அதை எவால்வ் பண்ணார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டெப் எடுத்ததுனால தான் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் கவர்மெண்ட்டில் ஏறியிருக்கு. இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு 3 வருஷத்தில் டபுள் கலெக்ஷன் வரப்போகிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும். ஏன் ஜிஎஸ்டினா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கொண்டு வந்ததுனால ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணா கூட அவங்களோட சப்ளையர்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ள வராம இந்த வலைக்குள்ள வந்துருவாங்க. கரெக்ட். ஸோ இது வரைக்கும் 60 வருட காலங்களாக 60+ இயர்ஸாக அக்கௌண்ட்ல காட்டின பணம், அதாவது ஜிடிபிக்கு காட்டின பணம் ஆகப்பட்டது, ஜிடிபி ஃபிகர்ஸ் ஆகப்பட்டது முழுமையான ஃபிகர்ஸ் கிடையாது. காரணம் என்னன்னா இன்ஃபார்மல் எக்கானமி இருந்தது. அந்த இன்ஃபார்மல் எக்கானமியும் ஃபார்மல் எக்கானமியும் சேரும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபார்மல் எக்கானமி ஃபார்மல் எக்கானமியோட சேரும் பொழுது ஒரிஜினல் ஜிடிபி நம்பர் ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கும் பொழுது பாரத நாட்டில் இன்னைக்கு கிராமப்புறத்துக்கு போனால் கூட ஒருத்தர் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு காரணம் டிஜிட்டல் பேமெண்ட், டிஜிட்டல் இந்தியா. அஃப்கோர்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குது. அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் நெட் அப்படின்னு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 276,000 கிலோமீட்டர் வந்து 2018 வரைக்கும் போட்டிருந்தார். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து 380,000 கிலோமீட்டரா பாரத் நெட் ஹைஸ்பீட் ஃபைபர்ஸை போட்டு இன்னைக்கு 4G கனெக்ஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு மொபைல் கனெக்ஷன் இந்தியாவில் ஃபாஸ்டாகவும் ரீச்சபிளாக இருக்குன்னா அதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து நம்மளுடைய பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்பதான் வந்து டெலிகாம் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 கிலோமீட்டர்ஸ் இருந்த ஹைஸ்பீட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் 2014 அதை வந்து இன்னைக்கு 2019 கிட்டத்தட்ட 380,000 கிலோமீட்டர் வில்லேஜையும் இந்தியா பறந்து விரிந்த இந்த இந்தியாவுடைய மலைப்பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, நதி பிரதேசங்கள் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் தன்னுடைய ஃபைபர் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நெட்ஒர்க்கில் கொண்டு வந்து பாரதத்தை முழுமையாக டிஜிட்டல் இந்தியா என்பதாக ஆக்கிவிட்டார் என்றுதான் நாம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆதார், ஜன்தன், அப்புறம் மொபைல். ஆதார் வந்து 130 கோடி பாப்புலேஷன்ல 129 கோடி பாப்புலேஷன் கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 100%. மொபைல் கனெக்ஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 crore பீப்புள் கிட்ட, 50 கோடி மக்கள் கிட்ட வரப்போகுது ஷார்ட்லி. மூணாவது ஜன்தன் அக்கௌண்ட் 39 கோடி பேர் கிட்ட இருக்கு ஜன்தன் அக்கௌண்ட். ஜாம் அதாவது ஜன்தன் ஆதார் மொபைல் கொண்டு வந்ததுனால கவர்மெண்ட்டுக்கு 300,000 கோடிகள் வந்து ப்ராப்பரா போய் கிரெடிட் ஆகுது, கணக்கில் வருது, இப்போ கணக்கில் வருது. யாருக்கு பணம் போகுதுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, நான் 100 ரூபா டெல்லியில் கொடுத்தேன்னா 14 ரூபா தான் கடைசி மனிதனுக்கு போகுது, 86 ரூபா மிடில் மேனுக்கு போயிடுது, எங்கே காசு போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார், பதிவு பண்ணியிருந்தார் அவர் ஒரு 1980s. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம், ஜந்தன அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம், ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம், மொபைல் கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட பணம் PFMS பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது கவர்மெண்ட்டில். எப்படின்னா எந்த ஒரு மினிஸ்ட்ரி வழியாகவும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க, ஒரு பணம் வந்து கிரெடிட் ஆகணும், உஜ்வாலா அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகணும், அதாவது பாகல் ஸ்கீம் சொல்லுவாங்க, அதாவது கேஸ் கனெக்ஷனுக்கு வந்து சப்சிடி கொடுக்கறது கிரெடிட் ஆகணும்னு சொன்னால்
PFMS வழியா பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வழியா போய் அந்த கடைசி மனிதருக்கு வங்கி கணக்கில் போய் அங்கே ரீச் ஆகிடும். ரீச் ஆகும். இதை நான் வந்து ஒரு டெமோ பார்த்தேன். பார்க்கும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பணம், எந்த பேங்க்லேருந்து அந்த பணம் வருது காமன் மேனுக்கு போகிறதுக்கு, யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கா சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் யாரெல்லாம் அப்ரூவ் பண்ண இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியுது, அவருக்கு எந்த டேட்டில் போய் கிரெடிட் ஆகிருக்கு, அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, அதை எடுக்கலைன்னா ரிமைண்டர் அனுப்புறது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அவரும் ஒத்துக்கிறாரு. இன்ஃபேக்ட் குஜராத் சிஎம்மாக இருக்கும் பொழுது அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு பாலிசி கொண்டு வந்தேன்னா எல்லா பாலிசியும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், ஆனால் எவ்வளோ நான் முடியுதோ அதை நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன்றார். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் பர்சன், அதுலேயும் நேர்மை காட்டுறார். இல்லை அதில் என்னென்னா, அவர் நம்ம இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் சொன்னதில் இது ஒரு தனி மனிதனால் மட்டுமே ஒரு தலைவனாக இருக்கிறார் என்பதனாலே ஒரு தனி மனிதனால் மட்டுமே இது சாத்தியப்படும் என்றால் இது நிச்சயமாக நடக்காது. நம்முடைய ஒரு குடிமகனாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு பாரத தேசத்தினுடைய ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நாம் அதற்கு என்ன செய்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தூய்மை இந்தியா திட்டம் கொண்டு வருகிறார் என்றால் நாம் ரோட்ல குப்பை போடாமல் இருக்கணும். கரெக்ட். அதுக்காக பிரதமர் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல நான் ஒரு நோ என்ட்ரி இருக்கு, அந்த நோய் என்ட்ரிக்குள்ளே நாம் போவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும், இதை நான் செய்வது சரியா தவறா என்பதை யோசித்து பிறகு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. நம்முடைய வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் நாம் அதை சொல்லித்தருவதில்லை. தவறு செய்வதையே நாம் சொல்லித்தருகிறோம். அது இயல்பாக நம்முடைய ரத்தத்திலே ஊறிப்போன ஒரு விஷயமாக நமக்கு அமைந்து விட்டது. அதனாலே ஒரு தனி மனிதனாக இருந்து மட்டும் பாரத பிரதமர் இதை சாதிக்க முடியும் என்றால் அது நிச்சயமாக முடியாது என்பதை அவர் வெளிப்படையாகவே சொல்லுகிறார். இன்னொரு ஒரு பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து படித்த இளைஞர்கள் வந்து ஒரு ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழல் நடக்கிற இடத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது நெசசிட்டி. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, விவேகம் ரொம்ப முக்கியம், படித்தவங்ககிட்ட விவேகம் இருக்கு ஆனால் வீரம் இல்லை, வீரம் இருக்கு சில பேர்கிட்ட ஆனால் விவேகம் இல்லை. அப்போ விவேக வீரனா வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. விஜிலண்ட்டாக இருக்க வேண்டியது, விஜிலாண்டியாக இருக்க வேண்டியது ஒரு ஒரு காமன் மேனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் சொன்னேன், சாக்ரட்டிஸ் சொல்லுகின்ற ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் என்று சாக்ரட்டிஸ் கண்டிப்பாக சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு தேசியமும் தெய்வீகமும் அப்படின்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருக்காரு, விவேக வீரனாக இருக்கணும், விவேகமும் விவேகம் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெட் இருந்தால் அட்மினிஸ்ட்ரேட் தான் பண்ண முடியும், அது ஷோல்டர் இருந்தால் ஃபைட் பண்ண முடியும், ஹெட் அண்ட் ஷோல்டர் இருந்தால் லீடர் ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு. அந்த விவேக வீரனாக வந்து ஒரு ஒரு இளைஞர் இருந்தால் ஊழல் ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியும். இன்னைக்கு எப்படி ஊழல் நடக்குது, கொடுக்குறவங்க இருக்கிறதுனால தான் வாங்குறவங்க இருக்காங்க. அப்போ கொடுக்குறவங்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட உரிமைகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுவும் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருக்காங்க ரோட்ல. ஸோ எங்கே ஊழல் நடந்தாலும் அது தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி ஊழல் நடக்குதுன்னா அப்போ அதுக்கான சிஸ்டம் உருவாக்குறாங்க, அந்த சிஸ்டமை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. நீங்க சொன்ன ஒரு கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது, அதாவது ஒரு பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தன் மீடிய ஒரு பாடல் உண்டு, திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பழைய காலத்து திரைப்பட பாடல் ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்து. அது போல் என்னதான் அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு அதை நான் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை ஒரு அதை அதுதான் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அதுதான் வந்து நம்முடைய பாரத பிரதமர்கள் சொன்ன தனி மனிதன் நேர்மை என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை என்பதை மீண்டும் மீண்டும் சுற்றி சொல்கிறார். அது இது நடைமுறைப்படி பார்த்தீர்கள், இந்த நேர்மை என்னுடைய வாழ்க்கை முறை என்பதை அது சாத்தியப்படுமா? அது அதற்கு நம்முடைய என்ன செய்யலாம் சிஸ்டம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், கேரக்டர் மேக்ஸ் அ மேன். அதை தாண்டி ஒரு அடிஷன் பண்ணணும், மென் ஆஃப் கேரக்டர் மேக்ஸ் அ நேஷன். அற்புதம். கேரக்டர் மேக்ஸ் அ மேன் அண்ட் மென் ஆஃப் கேரக்டர் மேக்ஸ் அ நேஷன். இன்னைக்கு ஸ்கூலில் கொடுக்கறது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். சத்யசாய் இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சத்யசாய் பாபா அவங்களோட இன்ஸ்டிடியூட்டில். அதை ஆராய்ச்சி பண்ண பொழுது என்னன்னு கேட்டால், கேரக்டரை வளர்க்குறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு தனி நம்ம மனிதருடைய வாழ்க்கையில் கேரக்டர் வளர்க்குறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும் கான்டாக்டை தாண்டி. ஸோ பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது கான்டாக்ட், அவங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்றதுனால அவர்களுக்கு நாம் எப்படி ஒழுங்காக நடந்து கொள்கிறோம் என்பதற்கு அது வந்து அடிமைத்தனம். அடிமை கேரக்டருங்கிறது ஒரு லீடரோட பண்பாடு. அந்த கேரக்டர் வளர்த்துட்டோம்னா நேர்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேர்மை வந்துச்சுன்னா அது வாழ்க்கை நெறியாக மாறிடும். நான் அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால், ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற பொழுதெல்லாம் மாரல் சயின்ஸ் என்கின்ற ஒரு தனி வகுப்பே இருக்கும்.
அதிலே நம்முடைய பாரத பண்பாட்டைச் சேர்ந்ததான புராண இதிகாச கதைகளை சொல்லித் தருவது. ராமபிரான் எப்படி இருந்தார், அவரை ஒரு புராணத்தினுடைய ஒரு பாத்திரமாகவே அல்லது ஒரு தெய்வீகமாகவே பார்க்கப்பட்டாலும், மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற அந்த திருக்குறள் அடிப்படையிலே ராமனை கூட ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் என்று எப்படி அவன் தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய தனித்தன்மையை ராமன் வாழ்ந்து காட்டினான் என்கின்ற ஒரு தெய்வமாக கூட பார்க்காமல், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நெறியிலே அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதையெல்லாம் மாரல் சென்ஸை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த காலம் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்திலே எங்கே போய்விட்டது என்று கூட நமக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சொன்னது 100% உண்மை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேஸே இந்திய கலாச்சாரம் தான். அதுல கொஞ்சம் பிரிட்டிஷ்காரங்களோட ஃபிளேவர் இருக்கு. அதையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிலாம் மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கார். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் ஆர்டிகல் 370. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க பண்ண வேலைனால தான் அவ்வளோ டிவைடட் இந்தியாவாக இருந்தது. அதை யுனைடெட் இந்தியாவை மாத்தினது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். அவர் வந்து அந்த என்ன விஷனோட கொண்டு வந்திருக்காருனா, இந்திய நாட்டுக்கு எப்படி பயன்படுங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து நேர்மையாக வாழறதுக்காகவும் நெறியோடு வாழறதுக்காகவும் தான் தவிர அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டைரக்டிவ் ஸ்டேட் பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருடைய கேரக்டர் வளர்க்கறது தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வேர்டை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட மீட்டிங்கில், எல்லா மீட்டிங்லையுமே இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நேர்மை ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணுங்கிறத இந்த வருடம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி விஜிலன்ஸ் வீக்கில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சாதனமாகத்தான் நம்முடைய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஐ இருக்குது. இந்த ஆர்டிஐ எந்த அளவிற்கு நாம் வந்து சாதகமாக ஊழலை ஒழிப்பதற்கு பயன்படுத்த முடியுங்கிறத பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, அடையாரில் ஒரு துறைப்பாக்கம் அந்த ஏரியா கிட்ட ஒரு ஸ்லம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரோடு போடுவாங்க தோண்டிடுவாங்க. என்னடா இது, இவ்வளோ டிலே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ போட்டார். ஆர்டிஐ போட்டு கேள்வி கேட்டது தான் அவருக்கு ரிப்ளை வந்துருச்சு. வந்த உடனே ரோடு வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து ரோட்டில் போயிட்டு சண்டை போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கரெக்டான கேள்வியை கேட்டு ஆன்லைன் இணையதளத்தில் போயிட்டு உங்கள் ஐடென்டிட்டியை கொடுத்து கேள்வி கேட்டாலே வேலை நடக்கும். சிம்பிள், நம்மளை சுற்றி என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு பாருங்கள். அதில் கவர்மெண்ட்டோட கை இருக்கான்னு பாருங்கள். கவர்மெண்ட்டோட கை இருக்குன்னா அப்போ அங்கே ஆஃபீஸர் வேலை பண்ணலன்னு அர்த்தம். பிரைம் மினிஸ்டரே சொன்னாலும் சில நாட்களில் வேலை நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு காமன் மேன் என்ன பண்ணுறாங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிளேம் பண்ணுறாங்க, இல்லை சிஎம் முதலமைச்சரை பிளேம் பண்ணுறாங்க. தவறு, அவங்க எல்லாமே மக்களுக்காக சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நடக்காதப்போ அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஆஃபீஸரோ கார்பரேஷனில் இருக்கிற ஆஃபீஸரோ செயல்பாடலன்னு அர்த்தம். அவங்கள வந்து கேள்வி கேளுங்க, அதுக்கான ஆர்டிஐ போடுங்க, போட்டாலே வேலை நடக்கும். இந்த கேள்வி கலக்கிற விஷயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதற்கு நாம் யாருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கிறோம். அதுவே ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் உடனே மத்திய அரசையோ அல்லது மாநில அரசையோ அல்லது இருக்கக்கூடியவர்களையோ, யார் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார்களோ அவர்களை உடனடியாக நாம் விமர்சித்து விடுகிறோம். ஆனால் அதில் நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய கடமை என்ன என்று எந்த ஒரு தனி மனிதனும் இன்றைக்கு யோசிப்பதில்லை. அதற்கு காரணம் பல்வேறு வகையான, இந்த வெளிப்படையாக சொல்லப்போனால் பல வகையில் ஊடகங்கள் கூட இப்படி நடந்து கொள்கின்றன என்பதை கூட சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கிலே அதை தெரிவித்தது. கரெக்ட். ஏனென்றால் வந்து ஊடகங்கள் ஒரு பொறுப்பான ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த வகையில் நாம் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய நன்றியின் ஒரு குடிமகனாக நாம் செலுத்த வேண்டும். காரணம், இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக பல்வேறு வகையான விழிப்புணர்ச்சியை நாம் எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய பொதிகை தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல் நீங்கள் சொன்ன விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட், கரெக்ட், அது பற்றியும் கொஞ்சம் நீங்கள் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதிகை சேனலில் கண்டினியூஸாக நம்ம தேசிய விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜிலன் அவேர்னஸ் வீக்கில் முக்கியமாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விசில் ப்ளோவர் பாலிசி. விசில் ப்ளோவர் பாலிசினா என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஷிப், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு டைரெக்டாக போய் சொல்லலாம். ஏன், பிரைம் மினிஸ்டருக்கு ட்வீட் பண்ணலாம், சிஎம்க்கும் ட்வீட் பண்ணலாம், அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், பப்ளிக் ஆக்கலாம். ஸோ விசில் ப்ளோவருங்கிறது வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை பெருசாக்கிறது ஒன்று, ரெண்டாவது அந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து விழிப்புணர்வு உருவாக்கி ஆக்ஷன் எடுக்க வைக்க வேண்டியது ரெண்டு. அதுதான் ரோல் ஆஃப் த சிட்டிசன். ஒரு குட் சிட்டிசனா யாருன்னா, குட் கவர்னன்ஸ் கொண்டு வரதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் எடுக்கணும்.
நீங்களே இன்னொரு விஷயம் வந்து நான் என்னுடைய பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது அரசுத்துறை சார்ந்தது மட்டுமல்ல, தனியார் மயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களிலேயும் நடைபெறும். சாதாரணம் சொல்ல போனால் ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே எடையை போடுகிறார்கள், எடையை போடுகிற போது எடையை குறைத்து தருகிறார்கள், அதுவும் ஒரு வகையான ஊழல் தானே? கரெக்ட், அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், பிரைவேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர் பாலிசிங்கிறது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்லேயே இருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட்லேயே இருக்கு. அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பியூன்ல இருந்து அந்த எம்ப்ளாயிலிருந்து ஜிஎம்லேருந்து மேனேஜர்லேருந்து எம்டி வரைக்கும் அவங்களுக்கு குரலை பயன்படுத்தணும்னா, அந்த விஷயத்தை வந்து போய் சொல்லணும் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னா, விசில் ப்ளோவர் பாலிசியை முழுமையாக பயன்படுத்தி இதை அறிவிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, அதனால் அவங்களுக்கு வேலை போகாது. வேலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸும் முழுமையா பயன்படுத்தி இத வந்து நாட வந்து என்ன சொல்றது பாதைக்கு கொண்டு போகணும், ஊழலற்ற பாரதமாக உருவாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதுல நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய சிபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸ், கரெக்ட், அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய ஊழல் செய்கின்ற நாடுகளுடைய 180 நாடுகள் பட்டியலில் பார்த்தா இந்தியா 35வது நாடாக கூட இருந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது இந்தியா 95வது நாடாக இருந்திருக்கிறது என்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அதிர்ச்சியை தருகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் 2014 பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரையை நிவர்த்தி செய்து 78 என்கின்ற அந்த எண்ணிக்கைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கூடிய விரைவில் இது ஊழலற்ற பாரதம் மேலும் மேலும் தொடர்மையானால், புதிய பாரதம் படைக்கப்படுமையானால், நிச்சயமாக இது இந்தியா அந்த ஊழல் பட்டியல்களான நாடு என்பதிலிருந்தே கூட எடுக்கப்பட்டுவிடும். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற அந்த கருப்பு பணத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள், பொருளாதார வளர்ச்சி, நீங்கள் சொல்ற ஜிஎஸ்டி, இது போன்ற பல விஷயங்களினாலே உலக வங்கியிலேயே நாம் கொண்டு வந்த பணத்தை எல்லாம், நாம் வாங்கிய கடனை எல்லாம், கடன் மொத்தத்தையும் கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்கள் அடைத்து விட்டார் என்றே கூட சொல்லலாம். இது எந்த அளவிற்கு மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு வகையில் நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் என்பது மூலமாக பல விஷயங்கள் பள்ளிக்கூடத்திலேயே இவையெல்லாம் சொல்லித்தரப்ப வேண்டும், பொருளாதார பாடம் என்பது பள்ளிக்கூட நிலையிலேயே சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதாகவே நான் பல விஷயங்கள் கருதுகிறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்மனிய அதிபர் கூட இந்தியாவுடைய பிரமிக்கத்தக்க வளர்ச்சியை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லியிருப்பது கூட பார்த்தால் வலிமை மிக்க பாரதம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பாரத தேசம் ஊழலற்ற ஒரு புதிய பாரதமாக கூடிய விரைவில் இந்தியா உலக அரங்கிலே பரவணிக்கப் போகிறது என்பதை நாம் இந்த கடைசியாக மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஊழலை ஒழிப்போம், புதிய பாரதத்தை புதிய பாரதத்தை படைப்போம், ஊழலை ஒழிப்போம், புதிய பாரதத்தை படைப்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லையுமே திருப்பி சொல்லணும், குழந்தைங்களுக்கு சொல்லணும், ஊழலை ஒழிப்போம், புதிய பாரதத்தை படைப்போம் அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்க சொல்லி நெறிப்படுத்த வேண்டியது ஒரு ஒரு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஒரு ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஊழலற்ற இந்தியா தான் நரேந்திர மோடி அவர்கள் கனவு காண்ற இந்தியா. இந்த ஊழலை ஒழிக்கின்ற இந்த வாரத்திற்கு, விழிப்புணர்ச்சி வாரத்திற்கு இங்கு வந்து உங்களுடைய பொன்னா நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்காக பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.